நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ரம்பா அவர்கள், சண்டிதா அவர்கள், என்னை ஓல வைத்துக் கொண்டிருக்க தமிழ் தெய்வங்களான ரிஷிக பெருமக்கள். அப்பாக்களை பெற்ற மகன்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பாவின் டார்ச்சர் எப்படி இருக்கும் என்று. ரம்யா டான்ஸ் ஆடி பார்த்தது இல்லையே, இது வரைக்கும் மூணு குருட்ட கத்துக்கிட்டான், மூணு குரு இன்னைக்கு உயிரோட. எல்லா பொசிஷன்ஸ்ல இருந்து எல்லா பொசிஷன்ஸ் தப்பு. உனக்கு கொடுத்த கோரியோகிராஃபி நீ அண்ணா. ஆமா மேம், எனக்கு அந்த கோரியோகிராஃபி எனக்கு வரல. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நீங்க ஃபைட் பண்ணுவனா கோ அவுட்சைட் அண்ட் ஃபைட். இது ஸ்டேஜ். ஜட்ஜஸ்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். அந்த ஜட்ஜஸ், அந்த பியூட்டிஃபுல் லேடிஸ் வந்து நம்ம போன வாரம் மீட் பண்ணோம், அவங்களே தான் இந்த வாரமும் நம்மளோட ஜட்ஜஸ். சோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் தி கியூட் அண்ட் பப்ளி ரம்பா. அடுத்து தான் நான் எப்பயுமே சொல்ற போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சங்கீதா மேம். ஓகே ஜட்ஜஸ், சோ இந்த வாரம் வந்து நம்மளோட ஜோடிஸ் அவங்கள புதுசாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்களோட பர்ஃபார்மென்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்மால் இன்ட்ராக்ஷன் வித் யூ. ஸோ ரொம்ப உங்களோட டான்ஸ் பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் அந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்னோம், அண்ட் சங்கீதாவும் நிறையா பேசினாங்க. நீங்கள் வந்து எந்த ஹீரோவோட, அஃப்கோர்ஸ் நம்மளோட டான்ஸ் கிங் பிரபுதேவா மாஸ்டரோடையும் வந்து நீங்கள் ஆடிருக்கீங்க. யார் கூட ஆடினாலும் யூ வில் பி சீன் பயங்கர ஸ்பார்க்லிங்காக, என்ன ஒரு ஹெவி மூமெண்ட்டாக இருந்தாலும் அது தூள் கலப்பிடுவீங்க அதில். ஆனால் அது பெண்களாக நாங்களெல்லாம் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, உங்களோட ஷூஸ் அதில் வந்து ஒரு ஹீல் அவ்வளோ, ஒரு 4 இன்ச் 5 இன்ச் இவ்வளோ பயங்கரமான பென்சில் ஸ்டிலட்டோஸ்லாம் நீங்கள் போட்டால் கூட அதில் ட்ரிப் ஆகாமல் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தட் கிரெடிட் கோஸ் டு பிரபுதேவா மாஸ்டருங்க. ஓகே, ஏன்னா நான் ஃபஸ்ட் அவங்களோட நான் ஒரு சாங் பண்ணும்போது போன செட்டுக்கு மூமெண்ட் பார்த்த உடனே கிடுகிடுன்னு நான் ஷூ எடுத்துட்டு வெறும் ஃபீட்ல போய் ஆடுறேன். அவர் இல்லை, வெயிட் 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 செகண்ட், ஹீ கால்ஸ் மீ ரேம்போ. ஓகே, ஏன்னா அப்போ நான் இப்போ அப்படிதான் இருக்கு, குண்டா இருப்பேன். ஸோ ரேம்போ என்ன கழட்டுறீங்க காலுக்கு, சரி ஷூ எல்லாம் போட்டு வாங்க ஆனார். அதுலே ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஷூ இல்லாமல் ஷார்ட் எடுக்க மாட்டேன் சொல்லி அந்த ஹை ஹீல்ஸ்லே, ப்ளஸ் ஹீ பர்டிகுலர்லி ஆர்டர்ட் அந்த டிசைனருக்கு அப்படி சொன்னாங்க, ஹை ஹீல்ஸில் தான் இந்த பொண்ணுக்கு எல்லாமே, ஐ நீட் ஹை ஹீல்ஸ்ன்னு சொல்லி. ஓகே, அட் தட் டைம் எனக்கு ஒரு இது சொல்லியிருக்கார் அவர், ஏன்னா ஹீ செட் வா சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லி. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம். சொல்லி சொன்னார், செருப்பு இல்லாமல் ஆடுறதுக்கு செருப்போடு ஆடுறதுக்கு தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஓகே, உங்களுக்கு ஸ்டைல் போஸ்டர் அண்ட் அந்த யோர் ஃபிகர் லுக்ஸ் குட் அண்ட் அட் த சேம் டைம் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர். ஓகே, பட் உங்களுக்கு டஃபா இல்லையா இந்த மாதிரி முதல்? ஐயோ, செட்டில் இருக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. மேபி ஐ டோன்ட் நோ, அதுக்கா ஜஸ்ட் சாமியை நினச்சிட்டு பண்ண வேண்டியதா. ரம்யா, யூ ஷுட் கெட் அ குட் டான்ஸ் கொரியோகிராஃபர். உங்களுக்கு ஒரு நல்ல சாங், யூ ஷுட் பி லக்கி டு கெட் அ குட் சாங். ஓகே, அட் த சேம் டைம் அ குட் கொரியோகிராஃபர். அண்ட் ஐ திங்க் இன் மை கேஸ் நான் ரொம்ப லக்கி, ஐ காட் எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸுமே எனக்கு
எக்ஸலன்ட். நீங்க வந்து பண்ண டான்ஸ் சாங்ஸ்ல வந்து we have so much of our favorite collection, but உங்களுக்கு வந்து நீங்க ஆடின சாங்ஸ்லயே எஸ்பெஷலி பிரபுதேவா மாஸ்டரோட நீங்க ஆடின சாங்ஸ்லயே உங்களோட ஃபேவரட் பிக் எது? லைலா லைலா. What a beautiful number actually. இந்த சாங்ல நான் டெய்லி ஆளன. ஏ டெய்லி ஆளுவ. அது எவ்ரிடே நைட்ஸ் எடுத்திருக்காங்க. And செருப்பு இல்லாமல் இல்லை, பட் ஹீ வாண்ட்ஸ் மீ டு டூ தி பர்ஃபெக்ட் ஸ்டைல். ஓகே. He's a perfectionist. Yeah, and I don't know, somehow I like that song. Yeah, all of us love that song. Such a great number. முக்கியமா நான் ஒரு கேள்வி ரம்பா மேடம் கேட்கணும். கேளுங்க மேடம். கார்த்திக் சார் வந்து என்றைக்குமே யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நடிகர். அது வந்து அவருக்கு இருந்த ஃபேன்ஸ்லாம் பயங்கரம். நீங்கள் கார்த்திக் சாரை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுற வேண்டிய விஷயம் என்ன மேடம்? நான் ஒர்க் பண்ண ஹீரோஸில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பப்ளியன்னு சொல்லி, பப்ளியான ஹீரோ கார்த்திக் சார். அப்சல்யூட்லி. So, because our combination was a super hit combination, so enakku Karthik sir anana okay, no problem anala or movie Karthik sir anana jolly a irukum, plus adum like enakku combination songs Karthik sir oda ella super hit songs vandathu, and as a person also he is very down to earth and very nice person. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்திக் சாரோட. சங்கீதா, உங்களோட சாங்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அது வந்து ஒரு பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது ஆக்டர், டான்ஸ் ரொம்ப தெரியாதவர், டான்ஸ் நல்லா ஆடுறவர், இப்படி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஆடும்பொழுது ஒரு இம்பேலன்ஸே தெரியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆடுவீங்க, பார்க்குறதுக்கு அப்படியே சீம்லெஸ்ஸாக இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு சாங் ஷூட் உங்களோட படத்தில் அப்படிங்கும்பொழுது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இந்த ஆர்டிஸ்ட் இவரோட நம்ம ஆடுறோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு ப்ரிப்ரேஷன் எடுப்பீங்களா, இல்லை சாங் ஷூட்னா எக்ஸ்ட்ராவே முன்னாடி ரிஹர்சல்ஸ் பண்ணுவீங்களா? ஜென்ரலி யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சாங் ஷூட்ஸ்? ஜென்ரலாக வந்து நீங்கள் சொல்கிறதே ஆக்சுவலாக ராங்கு. நான் எந்த ஆர்டிஸ்டோடையும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணிலாம் நான் ஆடினதே கிடையாது. நான் ஐம் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் டான்சர்ஸ். ஐயோ, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. கம் ஆன். நோ நோ, வென் இட் கம்ஸ் டு டான்ஸிங் வித் அ ஜோடி நான் ரொம்ப வேர்ஸ். என்கிட்டே நிறைய அடி வாங்கியிருக்காங்க ஹீரோஸ். பயங்கரமாக அந்த சுற்றுறது கித்துறதெல்லாம் காலை மிதித்து வயிற்றில் குத்தி எல்லாமே பண்ணியிருக்கேன். என்னை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுவாங்க. அண்ட் பிகெஸ்ட் ப்ராப்ளம் வித் மீஸ் ஐம் எ வெரி ஃபோர்ஸ்ஃபுல் டான்ஸர். ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஆடுறதுனால பயங்கரமாக அடிப்படும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் தள்ளியே தான் நிற்பார். நான் ஆடினதுலேயே வந்து ரொம்ப நான் பயந்த ஒருத்தர், என்ன நான் என்ன வந்து பயங்கரமாக அடித்தவர் வந்து பாலகிருஷ்ணா சார். தெலுங்குல உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? அம்மா யான்றாங்க, எக்ஸாஜரேட்ஸ் அண்ட் டான்ஸ். அவர் ரொம்ப ஜாஸ்தி ஆடுவார். ஸோ நான் யாரோடையுமே உண்மையாக சொல்லணும்னா நான் யாரோடையுமே பேலன்ஸ் பண்ணிலாம் ஆடினது கிடையாது. நான் பாட்டுக்கு ஆடுவேன், பாவம் அவங்க தான் கோப்பப் பண்ணும் ஹீரோஸ். அதனாலே பாதி பேர் என்னோட நடிக்க மாட்டாங்க, டான்ஸ் ஆடவும் வரமாட்டாங்க. ஓகே, யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிரபுதேவா மாஸ்டர், அவரோட சாங் ஷூட் அப்படிங்கும் போது வாட்ஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட்? சேலஞ்சிங் பார்ட் இஸ் ஐ கெனாட் சே நோ, இது எனக்கு வரல, மூமெண்ட்டை மாற்றுங்க, இது எனக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த வார்த்தை. ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு லீட் ஆக்டர்ஸ்க்கெலாம் வந்து அந்த ஒரு லெவரேஜ் இருக்குது, அந்த ஒரு குஷன் இருக்குது. அவர்கிட்ட யாரும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பண்ணணும், அவ்வளோதான். அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் யூ ஹாவ் டு டூ இட் அண்ட் யூ வில் டூ இட் அட் யுவர் பெஸ்ட். தட்ஸ் த பெஸ்ட் திங் அபவுட் டூயிங் வித் பிரபு மாஸ்டர். பிரபு மாஸ்டரோட நான் எப்போ வந்து ஒரு சாங் பண்ணாலும், அது ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் ஒரு படத்தில் இருந்தாலும், ஒரு ஒரு பத்து படம் பண்ணதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஹி டீச்சர்ஸ் யூ ஸோ மச், அவ்வளோ இன்புட் கொடுப்பாரு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் மீ ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ். டான்ஸுன்னு கிடையாது, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், இதெல்லாம். இட்ஸ் அ பெஸ்ட் பார்ட் அபவுட் பிரபு மாஸ்டர். ஹீஸ் லைக் ஒன் என்சைக்ளோபீடியா மாதிரி, எல்லாத்தையும் உள்ளே போட்டு திணிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹில் பேட் யூ அண்ட் ஹில் சென்ட் யூ. அண்ட் நீங்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பிரபு மாஸ்டரோட ஒரு சாங் ஷூட் போது வந்து உங்களோட நெயில் பாலிஷ் கலரை கூட போய் பார்த்துட்டு வந்து இது சரியாக இருக்காது, மாற்றிட்டு வரணும் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி. பிகாஸ் டான்ஸர்ஸ்க்கு வந்து அவர் வந்து கொடுக்குற ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ், டான்ஸர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டு வாங்க, லெட் இட் பி யோர் ஹேர் ட்ரெஸ் ஓ யோர் காஸ்டியூம், எனி திங், சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டு வாங்க, அதுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெதர் இட்ஸ் இட்ஸ் சம்திங் இன்னோவேட்
கேட்டுவா நீங்க என்ன பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ டிப் ஃபார் எவ்ரி ஒன். யூ நோ, நம்ம வந்து நம்மள வந்து தனித்தன்மையோட நம்ம வெளியில காமிக்கணும்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்ம எடுக்கணும். சும்மா ஒருத்தங்க காஸ்டியூம் கொடுக்குறாங்கன்னா எடுத்து மாட்டிக்கிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் டூ தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். டெஃபினட்டா வந்து இல்லை இந்த பொண்ணுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் இருக்கு, சென்ஸ் இருக்கு, இந்த பொண்ணு டிஃப்ரெண்டா ஏதோ பண்ணுதுன்றது வந்து புரிய வைப்பாங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணனா ஒரு யூ கேன் ஒரு ஒரு குரூப்லேருந்து யூ கேன் கம் அவுட். அப்சல்யூட்லி, வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது. குறிப்பாக சங்கீதா மேடம் இவ்வளோ ஷேர் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, சுருக்கமாக நான் சொல்கிறேன், சங்கீதா மேடம் டான்ஸ் ஆடுறப்ப டான்ஸ் மாஸ்டர் மட்டும் அங்கே தேவை கிடையாது, ஒரு ஃபைட் மாஸ்டரும் தேவை. ஏன்னா அடி பின்றாங்களே சுற்றி கும்பு கும்புன்னு, அதுலேருந்து ஹீரோஸ் எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு ஃபைட் மாஸ்டர் அங்கே கூட இருப்பாங்கன்னு தெரியுது. இதே மாதிரி நிறைய விஷயங்களை சங்கீதா மேடம் வந்து நம்ம சுவாரஸ்யமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அஃப்கோர்ஸ் ஓகே, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8 பவர்ட் பை கேஷ் கிங், கிங் ஆஃப் ஹேர் ஆயில், கோ பிரசன்ட் பை திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back Arun Ice Cream Jodi Season 8 powered by Kish King, King of Hair Oil, co-presented by Dindukal Talappa Katti Biryani. இந்த வாரத்துக்கான முதல் பெர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள அந்த மேல் கண்டெஸ்டன்ட் வந்து இஸ் ஆல்ரெடி அ வின்னர், உங்களில்யார் பிரபு தேவா சீசன் 2 டைட்டில் வின்னர். பட் ஜோடிக்கு வந்து அவர் புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அண்ட் இவர் கூட ஆடுற ஃபீமேல் கண்டெஸ்டன்ட், இவங்களை வந்து நேரடியாக நம்ம கூப்பிட்டதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? தயவு செஞ்சு. Let's welcome Meera and Karthik. மேடம் சாரி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. சங்கீதா மேடம், நீங்கள் வந்து இந்த முடியை பின் பண்ணி ஆடுங்க, முடியை பின் பண்ணி ஆடுங்க நீங்கள்ல போய் இழுத்து சீவுன்னு வாரின்னு செவியை மாற்றின்னு வந்துச்சு மேடம். ஃபஸ்ட்டு இப்படி இருந்தது, அரை அரை முகம் தான் தெரிகிற மாதிரி. நீங்கள் ரெண்டு பேருக்கு சொன்னீங்களா இது வேலைக்காகவும்னு, ஃபுல்லாக ஹேர் இப்போ அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு யூரியன் கார்டு கழிச்சு போட்டு வீட்டுக்கு போயிட்டார். அந்தளவுக்கு பரவாயில்ல, அதாவது எவ்வளோ டெடிக்கேஷன் பாருங்க. சொன்ன உடனே எள்ளுனா என்ன மாதிரி நிற்கிறது அப்படிங்கிறது இதான் போல இருக்கு. ஸோ திஸ் இஸ் மீரா ஜட்ஜஸ். மீரா வந்து ஒரு மாடல், ஒரு ரேம்ப் வாக் மாடல். பட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் அட்டம் பண்ணுறாங்க த்ரூ ஆர் ஜோடி. அண்ட் கார்த்திக் நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன், உங்களில் யார் பிரபு தேவா சீசன் 2 உடைய டைட்டில் வின்னர், ப்ரொஃபஷனல் டான்ஸர், கொரியோகிராஃபர், ரன்ஸ் அ டான்ஸ் ஸ்கூல், இப்படி சொல்லிட்டே போகலாம். கார்த்திக் அண்ட் மீரா, இன்னைக்கு கொடுக்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி தான் பண்ணுறோம். ஒரு ஜோடி தேடுறேன், ஜோடி இல்லை, ஸோ இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறேன், அவங்க யாருன்னே தெரியாது. சின்ன கான்செப்ட், அந்த கான்செப்ட் ரிவீல் பண்ண போகிறது இல்லை நீங்கள். ஓகே. அண்ட் மீரா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஃபார்ம்ஸ் பற்றி ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, இப்போ கார்த்திகோட நீங்கள் பண்ண போகிற இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதே பண்ண போகிறீங்களா? இல்லை, வெஸ்டர்ன் ஓரளவுக்கு பண்ணுவேன், ஃபோக் சுத்தமாக வராது. ட்ரைங் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக். கார்த்திக் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, ஐ வாண்ட் டு ஹியர் தட், சொல்லுங்க. சொல்லுங்க அந்த கான்செப்ட் தான மேடம். சோ இல்ல, பெரிய கான்செப்ட், சும்மா இன்ட்ரோ மாதிரி ரெண்டு பேத்துக்கும், அதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுவோம் மேம், அவ்வளவுதான். அவர் வந்து கான்செப்ட் ரிவீல் பண்ண அவருக்கு விருப்பம் இல்லையா, அத நேரடியா காமிக்கணும்னு ஆசை பண்றாரு. சோ ஹி டசன்ட் வாண்ட் டு டெல் இன் வேர்ட்ஸ். இல்ல சொன்னேன், அப்புறம் அவங்க எல்லாம் இது பண்ணாங்க, ஏன்டா அவங்க என்ன பண்ணாங்க? சோ அதனால தான் சரி ஆடிடலாம் அப்படினு சொல்லிட்டு அவங்க பார்க்க போகிறதுல. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 crore பேர் பார்ப்பாங்க டிவியில். ஸோ அவங்களுக்காக சொல்லுங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி மேம், பேசிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் விஷயம் தெரியும், மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போவோம், அதுக்கப்புறம் ரெகுலர் விஷயம் நடக்கும். புரியுற மாதிரி சொல்லுங்க. செல்வராம படம் மாதிரி மேடம், மாதிரி மாதிரி போயினே இருக்கும். Can I? Yeah. It's just that அவர் ஜோடி சர்ச் பண்ணுறாரு, எப்படி ஜோடி கண்டுபிடிச்சி எப்படி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கூட கூட்டிட்டு போறாரு, ஜோடி ஆட தான் கான்செப்ட். ஓகே. கார்த்திக், நீ ஒரு சீசன் ஆடி ஜெயிச்சிருக்க, இவ்வளவு கூட பேச வரலனா நீ உன்னை எப்படி மார்க்கெட் பண்ணிப்ப? இல்ல இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன், அவன் கொஞ்சம் பேசிட்டான். ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல இல்ல, உண்மையா ரம்மா மேம் இப்ப உண்மையிலே இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதான் சங்கீதா மேடம் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி பேசவே மாட்டாப்ல, இப்பதான் ரெண்டு மூணு வார்த்தை பேசுறாரு, ஆனா பேச ஆரம்பிச்சதுல எவ்வளவு குழப்பம் பாருங்க, தெளிவாயிருவாப்ல. கரெக்ட் பண்ணிக்கிறேன் மேம், ப்ளீஸ். இப்படியே தான் இருக்கணும், மேல போகணும்னா நிறைய பேசணும். ஒருவேளை ரஜினி சார் ஃபாலோ பண்றாரோ என்னமோ, கம்மி பேசி நல்லா சைலன்ட் கில்லர். லாட் மோர் ஆக்ஷன். சைலன்ட் கில்லரா? டான்ஸ்ல
சைலண்டா சைலண்டா இருப்பா கொசு வந்து அச்சனா இருப்பாரு நான் அவ்ளோதான் அப்படியே ஓகே பரவாயில்ல உங்களுக்கு வந்து உங்களோட ஜோடி வந்து நல்லா பேசுறாங்க நீங்க வந்து டான்ஸ்ல கெட்டியா இருக்கீங்க அது அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க ரமா மேடம் அத சொல்லுங்க அது கார்த்திக் நீங்க உங்களுக்கு எது ஃப்ரீயா இருக்க அப்படியே இருங்க பாவம் யூ நோ நீட் டு சேஞ்ச் டு யுவர் பெஸ்ட் ஆன் தி சேர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதனால முடியல முன்னுக்கு வந்துச்சு பட் நீ முன்னுக்கு வரணும் அது ரொம்ப முக்கியம் ஆல் தி பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் கலக்கிட தேங்க்ஸ் ஓகே தேங்க் யூ குட் லக் மீரா அண்ட் கார்த்திக் ஏய் என்ன மச்சான் டல்லா இருக்க டான்ஸ் ஆட பண்ணியே என்னாச்சு அதே மச்சான் கேக்குற scream all the people want to shout all the people want to cheer all the people in the house here comes a man with a new style pump it up he's gonna drive everyone wild pump it up if anyone comes around try to test it இது ஜோடி ஆடிஷன் உங்க ஜோடி எங்க போய் உங்க ஜோடிய கூட்டிட்டு வாங்க இதா மச்சான் நடந்துது அட இதுக்கா மச்சி ஃபீல் பண்ற நம்ம ஊர் பப்ல இல்லாத பொண்ணுங்களா வா மச்சி போய் பார்க்கலாம் I'm like a princess always gotta keep my head up you can see my head down. ஹலோ நீங்க சூப்பரா ஆடுறீங்க எங்கூட ஜோடியில ஆட வர்றீங்களா வாட் மீ நீங்க எப்படி ஆடுவீங்கன்னே எனக்கு தெரியாது உங்க கூட நான் எப்படி ஆடுறது மேக் எ மூவ் ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தர கத்துக்கடி சாஞ்சு பார்த்தா சுத்துதடி தீத்திய பத்துதடி தீஞ்சார் ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தர கத்துக்கடி குறை
ஒன்னொன்னா சொல்லித்தா கத்துக்குற நீ சாஞ்சா நெஞ்சில் தாங்கிக்கிற உன மடியில வாங்கிக்கிற ஒத்துக்கடே நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடே கார்த்திக் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டோம். இப்போ ஜட்ஜஸ் என்ன இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான கமெண்ட் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஸ்டார்டிங் வித் சங்கீதா. இங்கே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து நிறைய உண்மை தெரியுது. இப்போ எல்லோரும் இதில் நிறைய பேர் வந்து ஜோடி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்றத இன்றைக்கி நான் இந்த எபிசோட் மூலமாக ப்ரீவியஸ் எபிசோட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஐ திங்க் அரும்பாடுபட்டு எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த ஒரு மூணு நாலு கதையில் எல்லாமே ஜோடி கிடைக்கிற கதையே வர வந்திருக்கு. மேடம் இன்ட்ரப்ஷனுக்கு பண்ணிக்கணும், சொல்லுங்க. ஜோடி கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க, ஜோடி கிடைச்சும் கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒரு ஜோடின்னு இருக்குல்ல. ஆமா ஆமா, அது அதுக்கு ஃபோகஸ் பண்ணனும். கருத்து முக்கியம். உங்க கூட வந்து நிக்கல இல்ல. அதான் சரி மேடம், நீங்க கமெண்ட்க்கு போங்க. கதைக்கு நல்லா இருந்தது. உங்களை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து seeing you perform, so feeling good to see you on stage. Thank you. And நல்லா பண்ணீங்க. உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. கோரியோகிராஃபி வாஸ் வெரி நைஸ். அண்ட் மீரா, நியூ டு தி ஸ்டேஜ், so yeah. welcoming you. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு டூ இட். உங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு, தேர் இஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். நல்லா பண்ணிங்க, நல்லா அந்த ஆட்டிடியூட் நல்லா இருந்தது. சாங்க்கு என்ன மூடு தேவையோ அதெல்லாம் இருந்தது. நடிக்கிறதெல்லாம் வைக்கப்படாமல் நல்லா நீட்டாக பண்ணிங்க. எவ்ரி திங் வாஸ் நைஸ், வெரி ப்ரொஃபஷனல். யூ காட் இன் டு காட் ஆன் டு த ஸ்டேஜ் அண்ட் டிட் ஜஸ்டிஸ். தட்ஸ் வாட் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்சர் அண்ட் அ கொரியோகிராஃபர். ஐ எம் ஷுர் ஹில் ட்ரெயின் யூ குட். ஷுர். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் அண்ட் மீரா. குட் ஜாப். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச் சங்கீதா. ரம்பா, உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். கார்த்திக் அண்ட் மீரா, ஐ வில் ஸ்டார்ட் வித் த லேடிஸ் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட். மீரா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் டு சே தட் நீங்கள் நிறைய பொண்ணுங்க விட பெட்டராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒன்லி ஒன், யூ டிட் ஃபென்டாஸ்டிக், பட் ஒன்லி ஒன் சஜஷன் என்னென்னா, கொஞ்சம் நீங்க பாடி எவ்வளோ ஈஸியாக பண்ணுறீங்களோ ஃபேஸ் கூட அவ்வளோ ஈஸியாக வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். ஷூர், ஐ வில் டு இட். ஐ வில் வர்க் ஆன் இட். லுக் ஃபென்டாஸ்டிக். தேங்க் யூ. அதர்வைஸ் யூ ஆர் வெரி குட் ஆன் தி ஸ்டேஜ். தேங்க் யூ. அண்ட் கார்த்திக், நீங்க எவ்வளோ கம்மி பேசிருக்கீங்களோ அவ்வளோ தூளா உங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. தேங்க் யூ. அண்ட் ஐ திங்க் எத்தனை மூமெண்ட்ஸ், எத்தனை கட்ஸ், லைக் நான் சொல்ல போனால் கொஞ்சம் பிரபுதேவா மாஸ்டர் ஸ்டைலில் ஆடி இருக்கீங்க நீங்கள். ஸோ மெனி, தேங்க்யூ. ஏன்னா ஒரு ஒரு மூமெண்ட் கூட நீங்கள் அந்த ரவுண்ட்ஸ் எடுத்தீங்க, ஏர் ரவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க, வெரி நைஸ். அண்ட் உங்கள் சாங் செலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. கீப் அப் த குட் ஒர்க். தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ மேம். சங்கீதா மேம் அண்ட் ரமா மேம் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அடுத்தடுத்த லெவல் போறப்ப நீங்க இன்னும் பெஸ்ட்டா பண்ணுங்கிறது எங்களுடைய ஆசை. கண்டிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த ஜோடி உங்களுக்கு வந்து ஒரு பேர்லயே ஒரு பொருத்தம் இருக்கு. என்ன? ரெண்டு பேருக்கும் வந்து அவங்களோட பேர் எம்ல தான் ஆரம்பிக்கும். அப்படியா? ஆமா. அண்ட் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு துருவங்கள். ஒருத்தங்க வந்து டான்ஸ்ல பயங்கர ப்ரொஃபஷனல், இன்னொருத்தங்க வந்து மிமிக்ரியில பயங்கர ப்ரொஃபஷனல். சோ இந்த ரெண்டு ஒற்றுமை ஜோடியை வந்து இப்போ நம்ம வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் மனோ அண்ட் மௌலிகா. மனோ, பலமுறை நீங்க இதை பேசியிருந்தாலும் இந்த இடத்துல நீங்க பேச வேண்டிய கட்டாயத்தில் நிக்கிறீங்க. ஓகேவா?
மேம் ரெண்டு பேருக்குமே பிரபுதேவா மாஸ்டர் இந்த செட்டுக்கு வந்திருக்காரு, உங்களை வெல்கம் பண்ணுறாரு. மனோ, ஆக்சுவலி ஹலோ ரம்பா மேம், ஹாய் சங்கீதா மேம். பிரபுதேவா மாஸ்டர் வந்து என்னோட ஒரு ரோல் மாடல், ஒன்றாவது நாலு பேரில் ஒருத்தர். ஏன்னா லைஃப்லேயே ஃபோட்டோ எடுக்கணும் ஆசைப்பட்ட நாலு பேரில் இவர் ஒருத்தர். செட்டுக்கு வந்திருக்காருன்னு சொன்னதுனால உங்ககிட்ட பிரபு மாஸ்டர் ஜஸ்ட் பேசுகிற மாதிரி நீங்கள் எதாவது கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் என்ன பிரபு மாஸ்டர் கேட்கணும்னு நினச்சிக்கலோ. மாஸ்டர், இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? செம்ம கேள்வி. ஆஹா, இல்லை அவங்க கேட்டுட்டாங்க, பட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா டான்ஸை பற்றி சொல்லிடலாம், பட் சாரி சங்கீதா, தப்பாக எடுத்துக்காதீங்க. அது அந்த பக்கம் நார்த்துறதால நான் இங்கே சொல்கிறது இல்லை. ஏன்னா இன்கம் டேக்ஸு இல்லை, ஏதோ ஒன்று விடுங்க. ஓகே ஓகே. அண்ட் ரொம்ப உங்ககிட்ட வந்து ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ணதை பற்றி சொன்னீங்க இல்லையா, சூப்பர் ஸ்டாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அருணாச்சலம் படத்தில், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் தான் பிஏ வந்து பல கணக்கு வழக்குகள் பார்த்துருக்கீங்க. நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிஏயாக இருந்து எழுதுறேன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க பேசுவாங்க. நான் எழுதுறது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்காது, அவர் பேசும் டயலாக் பேசி முடிச்சிடுவாங்க. ஸோ அதனால தான் எனக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அந்த மூவியில். ஆனால் எப்பயாவது ஆன் பண்ணி தட்டிருக்கீங்களா? எப்பயாவது ஒருத்தர் ஆன் பண்ணி தட்டிருக்கீங்களா? சாரி மேடம், ஐயோ எனக்கு வாயில தான் சனி மேடம், சாரி மேடம். The one quality, Ramma, the one quality you learned from superstar after working with him? To be down to earth. Super. அப்புறம் கம்மியா பேசுறது, எதிராக்கள் என்ன பேசுறாங்களோ கேக்குறது ஃபர்ஸ்ட். இது எனக்கு எனக்கு ரஜினி சார் கிட்ட கத்துக்கணும். எவ்ளோ ஜாலியா இருப்பாரோ, எவ்ளோ எங்களோட எல்லாம் ரொம்ப பயங்கர ஜாலியா இருந்தாங்க செட்ல. நானும் சௌந்தர்யா இருக்கிறோம் அந்த செட்ல, ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க, ரொம்ப இது. சாங்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ இது. ஓகே, அவ்வளோ அண்ட் அப்பப்போ எங்க பொருள் எல்லாம் ஒழிச்சிடுவாங்க. நான் தேடிட்டு இருப்பேன், பட் அவர் வந்து லைக் தட், யூ நோ, இஸ் வெரி டவுன் டு அர்த். அண்ட் டயலாக் எல்லாம் சொல்லும் போது என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அவங்க கிட்ட. ஓகே, சொல்லுவாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. வெரி நைஸ். அவங்க செட்ல எதிரில் இருந்து எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. அண்ட் ஹி வில் கிவ் யூ டிப்ஸ். மேடம், நீங்கள் சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்குறேன்னு நினச்ச கேள்வி ஒன்று மனோட கேட்கலாம், அவர் பதில் சொல்லுவார் ஸ்டார் ஸ்டைலே. இல்லை அவங்க அவங்க இப்போ அந்த படத்தில் ஒரு கூப்பிட்ற மாதிரி நான் கூப்பிட்றேன். ஓகே, பட் நான் ஆக்சுவலி ஒரு பிளான் ஒரு பண்ணணுன்னு, அது வந்து நந்தினி லட்சுமா கூப்பிட்டு பார்த்தேன். அது வந்து அந்த படத்தில் ஒரு சீனு. பட் இன்றைக்கி வந்து சார் இங்கே வந்திருந்தா, ஏன்னா ஆக்சுவலி நான் நாலு பேர் சொன்னேன் இல்லையா, அதில் சாரை ஒருத்தர் எனக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி என்னை மீட் பண்ண ஒரு நல்ல ஒரு பர்சன் ரஜினி சார். நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா என்னெல்லாம் மீட் பண்ணுவாரன்றது என்னோடய ட்ரீம். ஆக்சுவலி 8 இயர்ஸாக நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், பட் கரெக்டான டைமில் பேங்காக் போயிட்டு வரும்போது சாரை பார்த்து நீங்கள் வாங்க அப்படின்னாரு. பார்த்துட்டு வந்த சந்தோஷம் எப்போவுமே அவர் மாதிரி தான் நான் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பண்ணுவேன். சார் இந்த ஸ்டேஜுக்கு வந்து தான் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ரம்பா அவர்கள், சங்கீதா அவர்கள், மகேஷ் அவர்கள், ரம்யா அவர்கள், விஜய் டிவி நேர்கள், மற்றும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க தமிழ் தெய்வங்களான ரசிக பெருமக்கள், ஒரு 2 days பிஃபோர் சொன்னாங்க இந்த மாதிரி சார் இந்த விஜய் டிவி கால் பண்ணியிருக்காங்க, அப்படியே முட்டாள் கனெக்ட் பண்ணுற சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் ஜோடி ரியாலிட்டி அப்படின்னு. சரி என்ன சொல்லுங்கள், இல்லை நீங்கள் வரணும் இல்லைங்க, இப்போ தான் கொஞ்சம் லிங்காக முடிச்சு உங்களுக்கு தெரியும் தானே கொஞ்சம் அப்படி. இல்லை சார் ரசிகர்கள் வராங்க நீங்கள் வரணும். சரி ஓகே சொன்னேன், ஏன் சொன்னால் நான் இங்கே இருக்கேன்னு சொன்னாலே அது காரணம் நீங்கள் தான். ஸோ நான் வரல சொன்னால் நல்லா இருக்காது. நான் நிறைய நேரத்தை எடுக்க விரும்பலை, நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு குரு ஒரு சிஷியன் ஒரு பிரயாணம் பண்ணி போனாங்களாம், ஒரு டயர்ட் கொஞ்சம் அசதி அப்படி உட்காரும்போது குரு வந்து சிஷியன் கிட்ட சொல்கிறாராம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பா. அவருக்கு சிஷியன் சொல்கிறாரா, குருவே கடவுளுக்கு அறிவு இல்லை. ஏப்பா அப்படி சொல்கிற, இல்லை கடவுளுக்கு அறிவு இல்லை. ஏ என்ன இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய மரம் ஆலமரம் படிச்சிருக்கா, அதில் இவ்வளோண்டு ஆலங்காயை விட்டுட்டா, வர வழியில் ஒரு பூசணிக்காவை செடியில் விட்டுட்டா, ஓ அப்படியா அப்படி சொல்லி ஒரு 5 minutes வெயிட் பண்ணாங்களா. ஒரு 5 minutes கழித்து அந்த ஆலங்காய் சிஷியத்தில் டக்குன்னு விழுதுனா பற்றினா, ஏ என்ன பாச்சு, இல்லை இந்த ஆலங்காய் மேலே விழுந்துருச்சு, ஓ அப்படியா
நீ சொன்ன மாதிரி அங்கே பூசணிக்காய் படிச்சிருந்தா உன் தலை என்ன இருக்கும், யார் யார் எங்கெங்கே எப்படி எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும், யார் யாருக்கு என்னென்ன ப்ரைஸ் கொடுக்கணும் சொல்லி கடவுளுக்கு தெரியும். ஸோ எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது காம்படிஷன் வாட் எவர் இட் இஸ் எதுவாகட்டும். ஸோ நான் ரொம்ப கனவுகளை வச்சுக்காதீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது குழந்தை வந்து தனியாக உட்காரும் போது அது திங்க் பண்ணதை பார்த்துருக்கீங்க. அதுக்கு எது பண்ணுவோம், இது திஸ் சில்ட்ரன்ஸ் லிவிங் திஸ் மூமெண்ட் நாட் எல்டர்ஸ், எல்டர் கோ த பாஸ்ட் ஃபியூச்சர். ஸோ கடவுளை வச்சுக்காதீங்க, ரொம்ப ஹாப்பியாக பண்ணுங்கள். நம்ம வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்ல ரொம்ப ட்ரீம் வேண்டாம். ஏ சொன்னால் நம்ம வந்து எனக்கு கமான் ட்ரை டோன்ட் க்ரை. ஸோ வந்து எதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு நான் வந்து இல்லை இப்படி அப்படி சொல்கிறதுக்காக இல்லை, எனக்கு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ நல்ல பிளாட்ஃபார்ம், இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும். ஸோ வரவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு சின்ன ஓட்டப்பந்தயம் கூட பாருங்கள், கடவுள்கிட்ட போய் கடவுளே நான் ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று சொன்னால் கடவுள் கொடுக்க மாட்டார், நீ ஓடு நீ ஒன்றா ரெண்டா மூணா நான் சொல்கிறேன். ஸோ அதனாலே வந்து நல்லா இது போயிட்டுருக்கு, நல்லா செய்யணும், நல்லா வரணும்னு சொல்லி நான் எல்லா வேலை ராகவேந்திரா வேண்டிக்கிறேன். ஹாப்பினஸ் காடு சொல்ல, பீஸ் இஸ் காடு சொல்லிக்காங்க. ஸோ சந்தோஷம் வந்துட்டு போயிடும், சமாதானம் தான் எரிக்கிறது விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம் சார். அவங்கள பற்றி ரெண்டு வார்த்தை சொல்கிறேன். நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல, நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு படம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சும்மா ரொம்ப ஃபாஸ்ட், என்ன ஃபாஸ்ட்டு சொல்கிறாங்க அவங்க, என்ன விட ஃபாஸ்ட்டு ரொம்ப துடுத்துன்னு இருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. பட் சங்கீதா வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாருமே ஏதோ ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல செட், நல்ல இது போயிட்டுருக்கு. இன்னும் இது நல்லா வரணும் சொல்லி நான் எல்லா உள்ள ராகவேந்திர வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ், தேங்க்யூ. தெரியும் ரொம்ப, இவங்க வந்து எங்களோட விஜய் டிவியோட உங்களில் யார் அடுத்த பிரபு தேவா சீசன் ஒன்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ், ஃபாஸ்ட்டாக ஆடுவாங்க, வெஸ்டர்ன் டான்ஸ், எந்த ஃபோக் டான்ஸ் எதுவாக இருந்தாலும் சூப்பராக பண்ணுவாங்க. ஷீஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் இப்போ வந்து ஷீஸ் டன் எல்லாம் இல்லை மேம், ஏதோ ஆடுவேன். இல்லை இல்லை இல்லை, ஷீ இஸ் நவ் கிவிங் அ கம் பேக் வித் அ ஜோடி சீசன் 8. ஸோ இந்த ரெண்டு அழகான டேலண்ட்ஸோடைய இந்த ஜோடி பர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குட் லக் டு போத் ஆஃப் யூ. அப்பாக்களை பெற்ற மகன்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பாவின் டார்ச்சர் எப்படி இருக்கும் என்று. ஏய் மூதேவி, உன் வயசுல அப்துல் கலாம் பெரிய விஞ்ஞானியாக இருந்தார்ரா. சரி ஸ்ரீதேவி, உன் வயசில் கூட தான் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகிறாரு, நாங்கள் ஏதாவது கேட்குறோம் பேச்சை பற்றி. அதுக்கு ஏய் போய் பால் வேணாம் போ. திரு திரு வேண முழிக்க முழிக்க கல கல வேண குலுங்கி சிரிக்க திரு முழிக்க அவசரிக்க திரு முழிக்க அவசரிக்க அதாரமா. பருது எந்த பூ இன்று பூத்ததோ, ஏழாம் நம்பர் வீட்டுக்குள் வசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததோ, இங்க தாய்மாம யாரு குடிசை கட்டு அந்த தங்கத்தை பாழ்த்தி போஸ்டர் போட்டு. ஒன்னு பொண்ணா பெண்ணான்னு நான் பேன் கொஞ்சம் கேளு, ஹே கண்ணா கண்ணா கோழி குஞ்சொன்னு கோழி ஆயாச்சு குஷியா கூத்தாடுங்க, சேவல் கூட்டங்க மீட்டிங் போடுங்க சேர்ந்து கொண்டாடுங்க. அரரமா 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 அரரமா. என்னடா இது, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற மச்சி, சொல்கிறத கேளு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு, அருமையாக குறி சொல்லும், நீ வேணா உன் கையை நீட்டு புட்டு புட்டு வைக்கும். குறிக்கல குறிக்கல டே, பின்ன அவகிட்ட ஆயுத பூஜை பொறியாட கேட்க முடியும், கேட்கலாம். மலையாள பகவதி மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா,
சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா கட்டு கட்டு கீரை கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு ஆஞ்சு புட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு விட்டு விட்டு வேற விட்டு ஓ பப்பையா ஹேய் கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சு கொட்டு ஓ பப்பம்மா ஹேய் வாடி 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 பட்டாஸ் பக்கெட்டு வாங்கி தர வாங்கி தர ஒத்த ராக்கெட்டு உங்களுக்கு எவ்வளோ மாஸ்டர் கோரியோகிராஃபர் உங்களுக்கு எந்த சாங் கொடுத்தாங்க எவ்வளோ மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அதுக்குள்ள ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க ஏன்னா லைக் உங்கள் பேக்ரவுண்ட் டான்சஸ் ஆகட்டும் உங்கள் மூமெண்ட்ஸ் ஆகட்டும் வெரி சிங் ஏன்னா ரொம்ப ஆப்டாக ரொம்ப நல்ல ஐ கான் சே லைக் ஓ ஃபஸ்ட்டே ஸ்டேஜ் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஸ்டார்டிங் பிகினிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இஸ் வெரி பர்ஃபெக்ட் ரொம்ப நல்ல சாங் எடுத்தீங்க மேபி லைக் யூனோ வாவன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்தது கீழே போகாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நல்ல ஸ்டெப்பாக போட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ ஸோ ஐ திங்க் இந்த ஜேர்னி உங்களுக்கு படிப்படியாக மேலே ஏறி போகும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் போத் ஆஃப் யூ டிட் ரியலி குட் ஏன்னா எக்ஸ்ப்ரெஷன் வைஸ் மூமெண்ட்ஸ் வைஸ் எல்லாமே வந்து வெரி நைஸ் அண்ட் த ஸ்டோரி போர்ட் ஆல்சோ இஸ் வெரி க்யூட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மேம் சங்கீதா மேம் மனோ அண்ட் மௌலிகா நல்லா இருந்தது சாங் செலெக்ஷன் நல்லா இருந்தது நீட்டாக இருந்தது பர்ஃபார்மென்ஸு அண்ட் மனோ உங்ககிட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன் அது எப்படி கஷ்டமான மூமெண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்க ஈஸியான மூமெண்ட் இவ்வளோ கஷ்டமாக பண்ணுறீங்க ஆக்சுவலி நான் பேசிக்கலி நான் அந்த கிளாஸ் போயும் இதுவரையும் கற்றுக்கிட்டதில்லை பார்த்து இப்படி தான் பாட ஆரம்பித்தேன் பட் இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் கிளாஸ் போய் கற்றுக்கும் போது சரிங்க அவங்களை கற்றுக் கொடுக்குறது எல்லாம் பண்ணணும்னு ஆசை பட் எனக்குன்னு இந்த சில சிக்னல் நீங்கள் சொன்னீங்க ஓப்பனிங்கில் ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ்னு அதெல்லாம் கொஞ்சம் டஃப்லாம் நான் ரெடி பண்ணிவிடுவேன் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும்னு ஆசைப்படுவேன் மற்றபடி இந்த கற்றுக்கிட்டு பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் வந்து இப்போ தான் எனக்கு ரொம்ப புதுசு நானாக ஒன்று க்ரியேட் பண்ணுறது கூட ஈஸியாக பண்ணிடுறேன் ஆனால் அதோட பிரபுதேவா மாஸ்டரோட கஷ்டமான மூமெண்ட்டெல்லாம் ஈஸியாக பண்ணிடுறீங்க
அது ஜென்ரலாக யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வராது. ஆனால் நார்மலான மூமெண்ட்ஸ் இது எப்படின்னா, ராஜு சொல்லுவாங்க ராஜு மாஸ்டர் மூமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஈஸியாக ஆடிடலாம். ஆனால் பிரபு மாஸ்டர் மூமெண்ட் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்பாங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், ஈஸியான மூமெண்ட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட முடியுமோ அப்படி கஷ்டப்பட்டு ஆடுறீங்க. கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகணும். கண்டிப்பாக 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 ஆகிடும். அண்ட் பட் உங்களோட தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்கு. அந்த வேல்யூ ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு அதில். உங்களோட அந்த கதை எல்லாமே ஸ்வீட்டாக இருந்தது. அண்ட் தென் மௌலிகா உங்களோட என்ட்ரி, நீங்கள் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் த சேம் அட்வைஸ் வாட் ஐம் கிவிங் டு ஆல் த கேர்ள்ஸ், கிளம்சியாக இருக்குது உங்கள் முடி, உங்களோட நெத்தி சுட்டி. ஆக்சுவலாக நீங்கள் ஆடினது வந்து எப்படின்னா பயங்கர ஒர்க் அவுட்லாம் பண்ணி அப்படியே முடியெல்லாம் கலைஞ்சு அந்த மாதிரி இருந்தது. இட் ஷுட் நாட் பி லைக் தட். எனக்கு கேர்ள்ஸ்னால் வந்து ரொம்ப அழகாக ஆடணும், அந்த கிளம்சினஸ் இருக்கக்கூடாது. உங்களோட முடி டிஸ்டர்பன்ஸு, நெத்தி சுட்டி இங்கே போ, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி கிளம்சியாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இஃப் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா பின் யோர் செல்ஃப் ப்ராப்பர்லி, நெத்தி சுட்டிலாம் ஸ்டிக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஏன் எல்லா கேர்ள்ஸுமே வந்து அந்த ஸ்கர்ட்டு கீழே டைட்ஸ் போட்டிருக்கீங்க? சூப்பர் உமன் டைட்ஸ் கீழே, அது ஆக்சுவலி இறங்கிருச்சு. எல்லாருமே அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க, டைட்ஸ் விஸ் ஃபாலோயிங் டவுன். கொஞ்சம் அதையும் எல்லாருமே கான்சன்ட் பண்ணுங்கள், பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் கேர்ள்ஸ்னா யூ ஹாவ் டு லுக் பியூட்டிஃபுல், ஸ்டன்னிங். வா ரொம்ப அழகாக இருக்காங்களே, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, ரொம்ப சூப்பராக ஆடிருக்காங்களே, அப்படி அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு ஈ ஏன் இது பேய் மாதிரி ஆடுது அப்படின்னு, பிகாஸ் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்படி தான் பார்ப்பாங்க. டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம், பிகாஸ் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த எஃபர்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக கன்வே ஆகணும், அது இட் ஷுட் கோ ரீச் வித் ஆடியன்ஸ். ஸோ டோன்ட் கெட் இன்டு, இப்போ திருப்பியும் அழகாக தேவதை மாதிரி வந்து நிற்கிறீங்க. நீங்கள் இந்த சாங்கை டிவியில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் வாட் ஐ ஸ்போக். கண்டிப்பாக கான்சன்ட்ரேட், எல்லா கேர்ள்ஸ்க்கும் இது என்னோட அட்வைஸ், யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த வே யூ லுக். அண்ட் நீங்கள் என்ன சாங் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு லுக் ஸ்டன்னிங். பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக ஆடி இருக்காங்கன்னு சொல்லணுமே தவிர பேய் மாதிரி ஆடும் ஒரு பொண்ணு வந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ் விச் ஐ வாண்ட் டு டெல் யூ. மற்றபடி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களோட தாட் ப்ராசஸ் கரெக்ட், இன் சிங்க் வித் த ப்ரோக்ராம். குட் ஜாப். Thank you so much Sangeeta, thank you judges. Yes Mano, நீங்க வந்து ஈஸியான மூமெண்ட கஷ்டப்பட்டு போட கூடாது. சரி ஓகேவா, நீங்க முகத்தை காமிச்சாரணும், வேற ஒண்ணுமே இல்ல. இது ரெண்டு தான் அவங்க சொன்னது, அடுத்தது வந்து காம்படிட்டிவ் ரவுண்ட் போயிருவீங்க, அதனால உங்களோட லெவல் பெஸ்ட் நீங்க கொடுத்தே ஆகணும். ஓகேவா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆரம்ப காலத்துலலாம் நான் நடித்த ஹீரோஸ்க்கெலாம் யாருக்குமே டான்ஸ் வராது. ஓ, யாருக்குமே வராது? நான் மட்டும். அண்ட் ஸோ ஹீரோஸ்க்காக மூமெண்ட் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக மூமெண்ட்டு, கடைசியில் ஒரு பேபி ஹாப்பிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து யாரோட ஆடினா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா, யாராவது ஆடுங்களேன் உங்களோட நான் ஆடுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஓகே. பட் எந்த ஆதங்கத்தை வந்து ஐ கைண்ட் ஆஃப் காம்பன்சேட்டட் ஆன் ஸ்டேஜ். ரைட். And I had the pleasure of dancing with Vijay on stage. So, in the mari, on stage le, and the daagatta la theethikten, but on screen, I think I have not danced with pre dancers, or except Prabhudeva Master, I have not danced. Telugu, of course, I've done. Okay. Tamil la perusa na inge onnu panala. இப்போ நீங்கள் சொன்னதுனால இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. இங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தடவை ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கே இவ்வளவு ரிஹர்சல்ஸ், இவ்வளவு இன்டென்சிவான ஒர்க் போட வேண்டியிருக்கு. சினிமா ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரோ சரியாக ஆடலை அப்படிங்கிற ஒரு கேஸ் தான் நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு.
ஸோ அவங்க சரியாக ஆடலை அப்படிங்கிறதுனால நீங்கள் திருப்பி 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 ஒரே மூமெண்ட்டை ஒரே லைனுக்கு ஒரு 100 தடவை திருப்பி திருப்பி ஆடணுங்கும் போது ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ இட்? நான் சிரிச்சுக்கிட்டே பண்ணேன், பிகாஸ் டான்ஸ் இஸ் சம்திங் நான் எனக்கு ரொம்ப லவ் பண்ணுற ஒரு விஷயம். இட்ஸ் ஐம் வெரி பேஷனேட் அபவுட் டான்ஸிங். ஸோ எவ்வளோ தானே ஆட சொன்னாலும் எனக்கு டான்ஸ் தானே ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒரு விஷயம் செய்யலை. பிடிக்கிற விஷயம் 100 தரம் இல்லை 1000 தரம் சொன்னாலும் பண்ணுவேன். அண்ட் அதே சின்சியாரிட்டியோடு நான் ஆடிக்கிட்டே இருப்பேன். அது ஐ நோ ஐ ஹவ் டன் 40 டேக்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் ஹீரோஸ். 40 டேக்ஸ் இஸ் ஜஸ்ட் நத்திங். அது அவ்வளோலாம் நான் பண்ணியிருக்கேன். அவங்க மிஸ் பண்ணிகிட்டே இருந்து சாரி சாரி சாரிம்பாங்க. ஒரு டைமும் அவங்கள பார்த்துட்டு நோ ப்ராப்ளம் சார், பரவாயில்ல, யூ டேக் யூர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்க கடைசியில் வந்து நீ வேணா ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துக்கோயே மனா, இல்லை இல்லை சார் ஐ லவ் டு டான்ஸ், லெட் மீ ஆல்சோ டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவேன். ஸோ அது எனக்கு தெரியாது. தென் லேட்டர் அவங்க சொல்லுவாங்க இட் வாஸ் ஸோ என்கரேஜிங் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வந்த நல்ல விஷயம் கிடையாது, தெரியாமல் வந்தது. It's because I'm mad about dancing and that's why it just happened. Excellent. I think that's a great or inspiring ana vishayam solirkeenga contestants ku namakku pidicha oru vishayatha seiyum bodhu vandu adhula oru alupu oru boredom e irukadhu. அடுத்த ஒரு அருமையான ஜோடி வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். எஸ், இந்த ஜோடி மறுபடியும் வந்து இந்த ஜோடியில வந்து மேல் கண்டெஸ்டன்ட் போன வாரம் சோலோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இவருக்கு வந்து பலத்தான ஒரு சப்போர்ட் இருக்கு. எஸ், சிங்கம் சிங்கிளா வந்தது ஆனா கலக்கி எடுத்துருச்சு. ஆமா, பயங்கர ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கும் இருக்கு. இவரோட காலேஜ்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து இவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரீம் டீம்ல இருந்து ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அவங்களோட ஜோடி சேர போறவங்கள பத்தி நீங்க சொல்லுங்க. ஜோடி சேர போறவங்கள பத்தி அவங்க வந்து நின்னு லைவா நம்ம ஜட்ஜி இன்ட்ரோ பண்ணிரோமே. ஓகே, லெட்ஸ் வெல்கம் ரேமன் அண்ட் Magna! So, இந்த ஜோடி பத்தி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் ஜட்ஜஸ். This is Raymond and அது வந்து Magna. Raymond வந்து India's dancing superstar. ஒரு national level show அது. அதுல ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்மளோட தமிழ்நாடு சென்னையை ரெப்ரசென்ட் பண்ண ஒரே டீம் ட்ரீம் டீம். அந்த ட்ரீம் டீம்ல இவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு பயங்கரமான ஒரு யூடியூப் வியூஸ் இருக்கு, மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. அதுல உள்ள ஒரு பெர்ஃபார்மர் அண்ட் ஆல்சோ ஹீஸ் அ கோரியோகிராஃபர் அண்ட் மேக்னா ஷீஸ் அ மாடல், ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர், மாடல், ஹீரோயினாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து கலைத்துறையில சாதிச்சுட்டே இருக்காங்க. போன வாரம் வந்து ரேமன் சிங்கிளா பெர்ஃபார்ம் பண்ணாரு, இந்த வாரம் மேக்னாவோட பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஓகே, சோ நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்காக ஜோடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. Good luck to both of you. Thank you. Super. Adhe pa mai thirundu set up innu. Bonjour, boys and girls. You people look so good tonight. Let's party and hit the spot. As we take it higher, we gon' set the song on fire. நிலு மண்ணிலும் உள்ள நட்சத்திரங்களோடு ஒன்னா சேர்ந்து இணைந்து பிணைந்து நினைந்து பிச்சு பின்னி பேத்தெடுக்கலாம். Wow.
Raman, Meghna, judges. Rama ma'am. Raman and Meghna, now this ma'am. Is called a power-packed performance. Thank you. Thank you. I think ninga in the set kum in the stage ku apt on a song select pannirkeenga and you both dance equally energetic ah romba nalla dance pannirkeenga. I think unga dance la rendu peroda chemistry is fantastic and especially Meghna's expressions, it's what do you say, like very cute and it's like top of the world. Thank you. I like the way you dance. Ninga aadra vidham enak romba pidichirundhathu. Moments are, leave it. But I have to give my expressions. And so, expressions are adding a paranga. That is fantastic. Keep up the good work. Thank you. And Raymond, you really, you have a very, and a romba nalla style irukunga idhila. Plus, unga idhila, I think, unga body ku exacta, like, and unga movements alame, I think it, you synchronize so well and. ஒரு ஒரு மூமெண்ட் ஆடும் போது ரொம்ப அழகா கியூட்டா இருந்தது. வெரி நைஸ். ரெண்டு பேரும் டுடே யூ ராக் தி ஸ்டேஜ். Thank you. And I think இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. குட். சூப்பர். Thank you ma'am. சங்கீதா ma'am. Meghna ma'am. First time நீங்க ஆடி நான் பார்க்கறேன். வெரி நைஸ். நல்லா பண்ணீங்க. And உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாங்களோ அது ரொம்ப நீட்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்க. And as she said, you had a good facial expression. எதுக்காக நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேசினா, எனக்கு ரேமன் கிட்ட நிறையா பேசணும். ஐ எம் வெரி அப்செட் வித் யூ ரேமன். உங்களை நான் எவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கேன், எவ்வளோ வருஷமாக நீங்கள் டான்ஸ் ஆடுறது பார்த்துட்ருக்கேன். வை யூ டான்ஸிங் லைக் அ டான்சர்? தட்ஸ் ஹூ ஐ ஆம் மேம். அண்ட் ஸ்லோலி ஐ ஆம் ட்ரைங் டு ஆட் அன் ஆல் தோஸ் திங்ஸ். ஐ காம் பிலீவ் தட் ஐம் ஈவன் சிட்டிங் ஓவர் தேர். அண்ட் ஐ வில் டேக் டைம் மேம், பட் ஐ எம் ஷுர் தட் கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் நான் வந்துடுவேன் மேம், ப்ராக்டிஸ் பண்ணி அது கொடுக்குறேன் பார்ப்பேன். ஸோ ப்ராமிஸ் மீ ரைட் நா தட் இதுதான் லாஸ்ட் டான்ஸராக நீங்கள் ஆடுறது, இதுதான் லாஸ்ட். ஓகே, இனிமேல் இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் நீங்கள் ஒரு ஹீரோ, அவங்க ஒரு ஹீரோயின். ஓகே, எந்த சாங் எடுத்தாலும் ஒரு ஹீரோ எப்படி ஆடுவாங்களோ, ஒரு சென்டர் ஃபிகர் எப்படி ஆடுமோ அப்படி தான் நீங்கள் ஆடணும். No more dancing like a dancer. I don't want to see dancer Raymond here. I want to see a center figure, a hero here. Okay? Rest all fantastic. I want to see expressions. Paadano. Tamil paata irundhalum paadano. Paadi aadano. Enakku style vena. Enakku theriyum style effortless ah ungalku varunu. Edhu ungalku varado adha indha medai la irundhu kattittu ponga. Varade pannit irukadhinga. Come on, learn. Good luck. Next week I want to see a different Raymond. Yes ma'am. Sure. Good luck. Super. ஆக்சுவலி போன வாரத்துலேருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு, என்னால் நம்பவே முடியல, நான் பல வருஷங்கள் முன்னாடி வந்து இதே ஜோடியில் ஒரு பேக் டான்ஸராக இருந்தேன், பட் இப்போ வந்து என்ன ஒரு கண்டெஸ்டண்ட்டாக அவங்க வந்து பார்த்துருக்காங்க, என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு. அஸ் மச் அஸ் யூ ஹவ் செட் தட் இதுதான் அவங்களோட டைம், இப்போ கிடச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நீங்கள் ஒரு ஹீரோவாக கூட ஆயிடலாம். இட்ஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ அவங்க அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் அவங்க உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் அந்த ப்ராமிஸ் அவங்களுக்கு இப்போ கொடுக்கணும். பண்ணிதான் மேம் காட்டணும். அவங்க அவங்களுக்கு அதான் பிடிக்கும். ஐ நோ தட் அண்ட் ஐ வில் டூ தட் அண்ட் ஐ வில் ஷோ. சூப்பர். ஏன்னா தகுதி இல்லாத ஆள்கிட்ட போய் சொல்ல, அவங்க எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு ஆள் வந்து ரேமன், தி பர்ஃபெக்ட் டான்சர். ஆனால் டான்சராக மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்த லெவலில் போகணுன்னு இருக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நம்ம டீமோட ஒரு பெரிய பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ரேமன் அண்ட் மேக்னாத். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Jodi season 8 powered by Kesh King, king of hair oil, co-presented by Dindukal Talapakatti Biryani. Okay, nama Jodi season 8 la para judges ku oorthra over jodiya introduce aayitte irukanga. Adutha jodi yaar appadina inda male contestant pathi sollumna avaru dance aadine irukkaru, oru superana dancer. Avara pathi solla vaarthigal illa, nanbar vera. Adutha inda female contestant pathi sollumna avanga vandu oru model, right? வந்து நிறைய ஆட்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய மாடலிங் ஷோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களாம். அதனால அந்த ரெண்டு பேரையும் உங்க முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்றதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். லெட்ஸ் வெல்கம் ரகுமான் அண்ட் சோஃபியா. What a sizzling chemistry entry that was. மாடலிங் ஷோல அப்படிதான் வருவாங்க.
இப்படி ட்ரெயின்டாக வரீங்க, அந்த கெமிஸ்ட்ரியை வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன் ப்ரெசன்ஸ்லேருந்தே நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் ரஹ்மான் நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன் டு அவர் ஜட்ஜஸ் ரம்பா அண்ட் சங்கீதா, அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பரிச்சயமான ஒருத்தர். அண்ட் இவங்களை பற்றி வந்து இப்போ தான் வந்து மகேஷ் சொன்னார், பட் நீங்கள் சொல்லுங்கள் ஜட்ஜஸ் கிட்ட உங்களோட டான்ஸிங் எபிலிட்டிஸ் பற்றி என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? ஐ வாஸ் ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸர் ஃபார் 13 இயர்ஸ். 13 இயர்ஸாக ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் ரியாலிட்டி ஷோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எதாவது தப்பு இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நல்லா பண்ணுவேன், எப்படியோ ஈடு கொடுத்து ஆட ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வாரம் டெஃபினட்டாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது தப்பு இருக்க போது முன்கூட்டியே சொல்கிற மாதிரி? இல்லை இல்லை, இருக்காது இருக்காதுல்ல, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது எப்படிம்மா ஏதாவது அந்த குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கிய புலவராணி? இல்லை இல்லை, பேசும்போது தெளிவா இல்லையே அப்படிங்கிறதுனால நான் தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு விண்ணப்பத்தை சொல்லி வைக்கிறாங்க. ரெண்டு மேடம் டீம் ஆளை பார்த்தோம், நீ மாடலிங் ஷோல என்னென்னலாம் லெவல் போயிருக்கீங்க மேடம் கிட்ட சொல்லுங்க. ராம் ஷோஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன், மாடலிங் ஆட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன், ஃபிலிமில் பண்ணியிருக்கேன். जब जब तेरे पास मैं आया एक सुकून मिला जिसे मैं था भूलता आया वो वजूद मिला जब आए मौसम गम के तुझे याद किया हो जब से कुछ भी नहीं जब दरमियां फिर क्यों है दिल तेरे ही ख्वाब बुनता चाहा कि दे तुझको भुला पर ये भी मुमकिन हो ना सका क्या है ये சோஃபியா, பயங்கரமான கைத்தட்டல மக்கள் கொடுத்துருக்காங்க. பட் ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டலாம். சங்கீதா, ரஹ்மான் அண்ட் சோஃபியா,
பர்ஃபெக்ட் கப்பல், பர்ஃபெக்ட். தேங்க்யூ. எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட். டான்ஸ், கெமிஸ்ட்ரி, ட்ரெஸ்ஸிங், எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். நல்லா ஆடி நல்ல பேர் எடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். மை லவ் டு யூ போத். Thank you, ma'am. Thanks a lot. Thank you. Such promising comments ungalukku kadichirukku from Sangeetha. Yes. Ma'am, indha mari kuduthu romba naal adu enakku pudusa irukku. Ma'am, ungalukku illa engalukke evlo pudusa irukku neenga ipdi. Hey. Madam, illa madam. Avlo nalla energetic ah irukkeengra. Ma'am, madam, neenga solunga madam. Rehman and Sophia. இதுக்கு முந்தி நான் ரஹ்மானோட பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஐ நோ ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்சர். தேங்க்யூ. அண்ட் பட் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் சோஃபியா. சோஃபியா, யூஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யுவர் ஹேர் டூலேந்து, திஸ் இஸ் வாட் த பர்ஃபெக்ட் இன் அ பர்ஃபெக்ட் ட்ரெஸ்ஸிங். அண்ட் யுவர் கலர் காம்பினேஷன் அண்ட் எவ்ரி திங் வாஸ் வெரி நைஸ். அண்ட் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் வர் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ மேம். அண்ட் ஐ திங்க் ரஹ்மான், சோஃபியா, நீங்கள் ரெண்டு பேருமே சாங் செலெக்ஷன் வந்து வெரி சாஃப்ட் சாங் பண்ணியிருக்கீங்க. பட் ஐ நோ ஹவ் ஹார்ட் த மூமெண்ட்ஸ் வர். ஏன்னா நாங்கள் அந்த லலலல சாங்கில் பிரபுதேவா மாஸ்டரோட அந்த கட்ஸோட பண்ணியிருக்கோம். அண்ட் இட்ஸ் ரியலி டஃப் டு டூ அந்த வேரியேஷன். நீங்கள் மூமெண்ட்ஸ் அந்த லிப்ஸ் எல்லாம் பண்ணி இம்மிடியட்லி யூ டுக் தட் கட்ஸ், தட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் அது கஷ்டம் எடுக்க, பண்ணவங்களுக்கு தெரியும். மேபி ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். And Rehman, really, I know you're contemporary. You're a very good contemporary dancer. Thank you. But in the idhila, like, you both are very lucky to be a pair of each other. And I think ning rendu perume superb. Your starting was like, wow. Thank you, ma'am. Thank you so much, Namba. பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி சோஃபியா வந்து நான் எதுவும் தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணாமல் முடிச்சுக்கோங்க அப்படி இப்படின்லாம் ரொம்ப வந்து தன்னடக்கத்தோட பேசுனீங்க. பட் நீங்கள் நிஜமாவே வந்து யூ ஆர் சூப்பர் கான்ஃபிடென்ட் உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு புரியுது. இல்லை ரம்யா, எப்பயுமே இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் வேலை. ஸ்கூலில் படிக்கும்போது கூட மேடம் என்ன பிரியா படிச்சிட்டியா அப்படின்னா படிக்கவே இல்லைடா அப்படின்ட்டு அதான் ஃபஸ்ட் மார்க் வாங்கும். அந்த மாதிரி எல்லாமே அவங்க எப்படி தன்னடக்கமாக இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தன்னடக்கம் தன்னடக்கம் அப்படி இல்லை. சங்கீதா மேம், ரம்மா மேம்லாம் பெரிய லெஜெண்ட். ஸோ அவங்க முன்னாடி கண்டெம்பரரின்றது எனக்கு ஒரு கண்டெம்பரரி இஸ் வெரி நியூ ஸ்டைல் ஃபார் மீ. ஸோ அதுதான் பயமாக இருந்தது. பிகாஸ் ரஹ்மான் இஸ் வெல் நோன் டான்சர். அவர் முன்னாடி சின்ன தப்பு பண்ணால் கூட நான் பெருசாக தெரியவேன். அதுதான் பயமாக இருந்துச்சு. நீங்கள் பெருசாக தெரிய முடியாது சோஃபியா. ஓகே, எந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் சின்னதாக தான் தெரியுவீங்க. ஸோ டோன்ட் வரி, யூ கைஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், என்ன நல்லா வருமோ அதை அதை நல்லா பண்ணுங்கள், என்ன வராதோ அதை நிறையா கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர். ஆனால் இந்த லவ் சாங்கில் எனக்கு பிடிச்ச ஹிந்தி சாங்கு. ஆனால் எந்த ஊரில் காதல் காதல் பண்ணாலும் இழுத்துக்கும் போல இருக்கேன் மேடம். உங்களுக்கு இருக்க திறமைய நாங்க பார்க்கலாம் அந்த கட்ஸ் பண்ணுங்க. இல்ல நான் இல்ல ஒரு நிமிஷம் மேடம் ஏதாவது சண்டை சச்சிருக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன் இல்ல நான் இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் உங்களுக்கு இருக்க திறமைய வெளில கொண்டு வந்து அடுத்த ஜோடியில நான் காரத்து போவாங்க நான் இங்க ஜட்ஜ் ஜட்ஜ் சொல்றதே நீங்க செய்யணும் ஓகேவா அதான் உங்க கடமை இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சாவி கொத்து ஆட்டோ இருக்கா இல்லையா தெரி பாஸ் மகேஷ், எவ்ரி வீக் நீங்க ஒரு ஒரு மூமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் ஆங்கர் கிடையாது மேடம், ரம்யா மட்டும். நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஒரு எபிசோட்ல ஒருத்தங்க தான் வெளியாக முடியும். பஞ்சு படம் பஞ்சு படம். ரைட், ஓகே, வெரி குட், சூப்பர், எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். கத்துக்கிட்டு இருக்கா மேடம், இது வரைக்கும் மூணு குருட்ட கத்துக்கிட்டா மூணு குரு இன்னைக்கு உயிரோடு இல்ல. அது எப்படி வந்து உங்களுக்கே
அஞ்சு வருஷமா தான் தெரியும். ஆனா 20 வருஷமா நான் கத்துக்கிட்டத பத்தி குரூப் பத்தி எல்லாம் உங்களுக்கு அப்படி இது இப்படி தெரியும். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் கவலைப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. ரம்யாவை இந்த சீசன் முடியறதுக்குள்ள ஒரு நாளைக்கு ஆட வச்சிடலாம். ஒரு நாள் இல்ல மேடம், அடுத்த எபிசோட் ஆட வைக்கிறோம். நீங்க ஆப்சென்டா இருப்பேன் நினைக்கிறேன் எபிசோட்ல. இல்ல ரம்யா இவ்ளோ அழகா பேசுறாங்க இல்ல, சோ டெஃபினட்டா அழகா ஆடுவாங்க. சூப்பர் மேடம். அப்படிதான் போட்டு வாங்குவாங்க ரொம்ப. இல்ல இல்ல ஷீ இல்ல அது ஷீஸ் ரியலி ஸ்வீட். தேங்க் யூ சோ மச். எனிவே ஜட்ஜஸ் என் மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அதுக்கு என்னோட நன்றிகள். வீட்டுக்கு போய் நீங்களும் ப்ளீஸ். அந்த மாதிரி ஒரு தைரியம் எல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு என்னோட ரேஞ்ச் தெரியும் போதும். தேங்க் யூ ஜட்ஜஸ் ஃபார் த லவ்லி கமெண்ட்ஸ் யூ கேவ் ஃபார் திஸ் ஜோடி. குட் லக் ஜோடி. தேங்க் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் ஐஸ் கிரீம் ஜோடி சீசன் 8 பவர்ட் பை கேஷ் கிங், கிங் ஆஃப் ஹேர் ஆயில், கோ பிரசன்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இந்த வாரம் நம்மளோட ஜட்ஜஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஜோடியா நம்ம அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த விதத்துல அடுத்து வரப்போற ஜோடி வந்து சொல்லும்போது அப்படியே நாக்கெல்லாம் அப்படியே பெசையுது. எப்படி அவங்களை அறிமுகப்படுத்துறதுன்னு எனக்கு புரியல. போல்டான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்ககிட்ட. எதனால ஓப்பனா போல்டா பேசுறாங்க பாருங்க. இப்ப நிறைய விஷயங்கள் ஓப்பனா பேசுறதுக்கு வந்திருக்காங்க. எஸ் லெட்ஸ் வெல்கம் காஜல் அண்ட் சைஃப். ஹலோ மேம். ஹலோ காஜல். ஹலோ மேம். சீனியர் ஆர்டிஸ்ட் உண்மையிலேயே. நிறைய சீரியல்ஸ், நிறைய மூவிஸ், ரொம்ப ரொம்ப இவங்க ஒரு விஜயமாகவும் இருந்திருக்காங்க. சைஃப் வந்து ப்ரொஃபஷனல் டான்சர், அவ்வளோதான் அவரே சொல்கிறாரு. ஸோ போன வாரம் வந்து இந்த ஜோடி அந்த ராசியாலேருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங்க்கு நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து மஞ்ச மஞ்சளே அப்படின்னு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்க போறீங்க இன்னைக்கு? பார்த்துட்டு பேசுவோம். ஏன் பேசிட்டு கூட பார்க்கலாம். இல்ல அப்புறம் ஏதாவது மறந்து அவங்க சொல்ல. இல்ல 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 இல்ல, நான் மறந்துட்டு ஓவரா பேசிட்டு அப்புறம் அசிங்கப்படக்கூடாதுல்ல, நல்லா ஆடிட்டா பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க போன வாரம். அதனால உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நீங்க எப்படி வந்து காமிக்க? ஏதோ நல்ல முடிஞ்ச அளவுக்கு கத்துன்னு இருக்கேன், மறக்காம ஆனா நல்லா இருக்கும்ன்றதுதான் ஒரே ஆசை. ஆடுவேன் நம்புறேன். சாய்ஃப் உங்க ஆசை என்ன? அதையும் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட சொல்லுங்க. கற்றுக்கிட்டதை பெஸ்ட்டாக பண்ணணும், அவ்வளோ தான் என்னோட ஆசை. ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு இல்லை, பட் அதான் நல்லா வந்துச்சுன்னா இட் பி நைஸ். ஓகே, குட் லக். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன கல்யாணம் பண்ணிட்டு மத்தவங்க கூட போய் ஆண்டிருக்கியா? இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்ன
முதல் ராத்திரி உக்கருக வந்தவனே பாடி போட்ட உள்ள வெளியே என் வாலிப சொல்லோகடிக்க கிளியே பாடி போட்ட உள்ள வெளியே என் வாலிப சொல்லோகடிக்க கிளியே ராத்திரி இந்த புனதானா ஒம்புறது சுந்தரி அரபாட்டி உள்ள போச்சு நான் துரியோதன நானே நடி ஒரு பாட்டி உள்ள போனா நான் துச்சாதன நாதே நடி வாடி போட்ட புள்ள வெளியே என் வாடி பச்ச நோகடி செய்யே வாடி போட்ட புள்ள வெளியே என் வாடி பச்ச நோகடி செய்யே காஜல் அண்ட் சைஃப் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சங்கீதா மேடம் முதல்ல கேட்டலாம். சங்கீதா மேம், இஸ் இட் அ ஜோக் திஸ் பெர்ஃபார்மன்ஸ்? ஏதாவது எனி கைண்ட் ஆஃப் ஜோக், இஸ் எனி ஒன் பிளேயிங் எனி கைண்ட் ஆஃப் ஜோக்? இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன். இல்லை நிஜமாக டான்ஸ் பண்ணணும்னு டான்ஸ் பண்ணிங்களா எல்லோரும், இன்க்ளூடிங் த டான்ஸஸ் பை த வே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஜில் ஆட வேண்டிய சாங்கே கிடையாது, ஏதோ ஒரு சாங்கு ஏதோ ஒன்று. அண்ட் ஆடிட்டுருக்கிறப்பே காஜல் நீங்கள் அங்கே போய் டான்ஸர்ஸ் கிட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போகிறீங்க, வாட் இஸ் இட்? யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா இங்கே வந்து ஆடுறதுக்கு? நோ, பட் தென் ஐ ஹவ் எனஃப் ரிஹர்சல்ஸ் ஃபார் த செகண்ட் சாங். எக்ஸ்கியூஸ் மீ, ரிஹர்சல் பத்தல. ஸோ நான் என்ன பண்ணணும்? I just did what I could. I tried my best. And maybe I might do later. That's not the answer I want to hear anyways. Coming to Sai. Sai, nalla panninga. Thank you. There was some kind of sincerity, at least in you. Thank you. Sai, eppozhume stage-indrathu vandu எல்லா விஷயங்களும் ஸ்டேஜில் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் தான் ஸ்டேஜுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இது வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன், கரெக்டுங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கனெக்ட். இது வந்து நீங்கள் பண்ணது வந்து இட்ஸ் இது காமெடியா இல்லை சீரியஸா எனக்கு புரிஞ்சிக்க முடியல. இந்த மேடையில் நீங்கள் வந்து உங்களை வேஸ்ட் பண்ணுறீங்க. மேடையை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டான சாங் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருமா? லவ் யூ ஃபார் திஸ். தேங்க் யூ ஸோ மச். ஸோ ஐ வாண்ட் யூ டு கைஸ் டு யூஸ் தி ஸ்டேஜ் ஆன் த ரைட் வே. ரைட் சாங் சூஸ், வெரி 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 இம்பார்ட்டண்ட் சாங். அண்ட் காஜல், எந்த சாங்க்கு என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுன்றது வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஆடின சாங்க்கு, நண்டு உருது நிறைய உருதுன்ற சாங்க்கு, இஃப் யூஆர் டான்ஸிங் அ சென்சுவஸ் சாங், இட்ஸ் அ சென்சுவஸ் எக்ஸ்பிரஷன். இஃப் யூ டான்ஸிங் அ வெரி ஒரு ரொமான்டிக் சாங், இட்ஸ் அ ரொமான்டிக் எக்ஸ்பிரஷன். நீங்கள் ஆடினது வந்து நண்டு உருது நிறைய சாங்க்கு, நீங்கள் வந்து இந்த ஆக்ரோஷமாக ஏன் ஆடினீங்க? தட் வாஸ் மென்ட் டு பி அ காமெடி. ஓகே, சீரியஸாக காட்டணும், கான்சியமாக மாதிரி காட்டணும்ல? அது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஒரு மாதிரி ரொமான்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அங்கே காமெடி பண்ணலான்றது இட் வாஸ் அ தாட். ஓகே, அண்ட் ப்ராப்ளி ஐ நோ தட் வாஸ் அ தாட் பட் இட் டிட் கன் கெட் கன்வேட் இஃப் தட் வாஸ் அ தாட். எனிவேஸ், ஐ வாஸ் வெரி டிஸப்பாயின்ட், ஐ டென்ட் லைக் த பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இஃப் அட் ஆல் நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா, கம் வித் இனஃப் ரிஹர்சல்ஸ். இஃப் யூ டோன்ட் ஹேவ் ரிஹர்சல்ஸ், டோன்ட் வேஸ்ட் மை டைம். தேங்க்யூ. தேங்க் யூ சங்கீதா ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் ரம்பா, உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த சாங் செலெக்ஷன் பற்றி பேசும்போது லவ் யூ மேம் ஃபார் தட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. வீட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ, சாங் சூஸ் பண்ணது யார், அண்ட் டிட் சம்திங் கோ ராங் இன் தட்?
எவ்ரிதிங் வாஸ் ஸ்ட்ராங் டோட்டலாவே. யாருனால எதனால நீங்க இப்போ விளக்கம் கொடுக்கலாம்? சி ஐ கேம் வித் another concept. எனக்கு வெஸ்டர்ன்ல போவானே and then மாஸ்டர் அவர் தான் இந்த கான்செப்ட் கொடுத்தது. ஏர்லியர் இட் வாஸ் லைக் ராஜாராணியோட தீம் மியூசிக் போவோம், ரெண்டு பேரும் கேமரா வந்துட்டு கண்ணாடி மாதிரி நினச்சிட்டு வி வாண்ட் டு ஆக்ட் அப்படின்னாரு. அண்ட் தென் இட் வாஸ் நதர் சாங், அந்த சாயா சிங் சாங், ரெண்டு பேரும் சத்தம் பிடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, கத்திப்பாங்க, தட் ஆக்ட் அகெயின். ஸோ விச் ஐ டென்ட் வாண்ட் டு டூ பிகாஸ் ஐவ் டன் இன் அஃப் ஆக்டிங், ஐ ப்ரூவ்ட் ஆக்டிங், ஐ டோன்ட் ஹவ் டு ப்ரூவ் இட் எனி மோர் வென் இட் கம்ஸ் டு ஆக்டிங் அட்லீஸ்ட். ஓகே, ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு பிடிக்கல ஆரம்பத்துலேருந்தே, கட் பண்ணால் வாடி போட்ட புள்ளனாரு. அது சாங் ஹிட்டான சாங் பார்த்தேன், அதில் பொண்ணுக்கு ஒன்றுமே இல்லை, ரெண்டு நிமிஷம் நடிக்கிறேன், ஆல்ரெடி ஆடத்தில்லன்னு எல்லாம் கழுவி ஓட்டுறாங்க, அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் இங்கே வந்து திருப்பி நான் வந்து நடிக்க வரல. ஏதோ என்னால் முடிஞ்சது, ஐம் நாட் அ டான்சர், என்னால் முடிஞ்சது இவ்வளோதான். அண்ட் நான் சுப்பிரமணியபுரமில் தீம் சாங்கில் தினேஷ் மாஸ்டர் கொரியோகிராஃபியில் ஆடிருக்கேன் ராபிட். நான் என்னெல்லாம் பேசுகிறவங்க யூடியூப்பில் கீழே உட்காந்துருக்கவங்களாம் பேசக்கூடாது, யூடியூப்பில் என்னை பற்றி அசிங்கசியமாக தே அப்யூஸ், என் டான்ஸை பற்றி பேசு, என் கேரக்டர் பேசுறது நீ யார்? திஸ் ஃபார் யூ கைஸ், உங்கள் கண்ணாடி நான் இல்லை, உங்கள் பேரை நீங்கள் சொல்லாதீங்க, நான் வேறு. இங்கே டான்ஸ் பற்றி மட்டும் பேசலாம், ஐ திங்க் லெட்ஸ் நாட் கோ அவுட் ஆஃப் டாபிக், கோயிங் அவுட் ஆஃப் தி சிங்கரைசேஷன். ஸோ ரமா மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம், எங்கள் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி பிஃபோர் தட் கான்செப்ட் முதல்ல வேறு மாதிரி தான் இருந்தது, அந்த கான்செப்ட் தான் முதல்ல கொரியோகிராஃபர் எல்லாம் சரி டிசைட் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் சேஞ்ச் ஆச்சு, அதனால தான் வந்து செகண்ட் சாங்கில் பார்த்தீங்க யார் சேஞ்ச் பண்ணாங்க, இதனால சேஞ்ச் ஆச்சு. Sorry. Saif, இல்ல முதல்ல ரம்யா அவங்களுக்கு any problem in hearing and எத்தனை பேர் பேசுறாங்க once more and why think. When you upset உங்களுக்கு எல்லாமே கேக்குமா? ஹ upset ஆ இருந்தீங்க, you hear everything, everybody is going to speak, we are right next to you, and anyway question was to Saif Kajal, so our my justification is very simple ma'am. No, I think second song sorry ma'am, sorry Saif, sorry ma'am, second song la mattum thaan vandhu entry ma'am. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம் சாரி காஜல், பட் எல்லா பொசிஷன்ஸ்லேருந்து எல்லா பொசிஷன்ஸ் தப்பு, அவங்க ஃபுல்லாக மறந்துட்டாங்க, வேறு பக்கம் போய் பண்ண வேண்டியதாக போச்சு, அதெல்லாம் நிறைய மிஸ் ஆச்சு, டு பி வெரி ஃப்ரேங்க் சாரி காஜல் ஆச்சு. பட் ஓகே ஃபைன், எனக்கு அவங்க பாயிண்ட் புரியுது, ஷி இஸ் நாட் கம்ஃபர்டபுள், இந்த ஸ்டைல் எனக்கு வரல, எனக்கு சினிமா ஸ்டைல் தான் வரும். ஐ திங்க் லாஸ்ட் எபிசோடில் மேம் கூட சொல்லியிருப்பாங்க, ரெண்டு கப்பல் இருந்தீங்கன்னா ஒன்று வந்து லைக் ஐ திங்க் ஸோ மணிகண்டன் அண்ட் சௌந்தர்யா, மணிகண்டனுக்கு வரதை வந்து சௌந்தர்யா அடாப்ட் பண்ணுங்கள், சௌந்தர்யாவுக்கு வரதை மணிகண்டன் அடாப்ட் பண்ணுங்கள், அதுதான் மேம் நான் இந்த ரவுண்டில் ஆனது, அவங்களுக்கு என்ன வருதோ அதை நான் அடாப்ட் பண்ணேன். உனக்கு கொடுத்த கோரியோகிராஃபி நீ ஆனேன். ஆமாம் மேம், எனக்கு அந்த கோரியோகிராஃபி எனக்கு வரல, எனக்கு கொடுத்த கோரியோகிராஃபி நான் ஆனேன் மேம். ஒரு நிமிஷம், நீங்க ஃபைட் பண்ணுவனா கோ அவுட்சைட் அண்ட் ஃபைட், இது ஸ்டேஜ், சோ many எத்தனை பேர் லட்சக்கணக்கில் ஆக்கள் பார்க்குறாங்க, அண்ட் வி ஆர் நாட் ஹியர் டு சிட் அண்ட் ஹியர் யுவர் blah blah blah. ஓகே, இங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், நாங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன ஆடுறீங்களோ அதுதான் நாங்கள் ஜட்ஜ் பண்ண வந்தோம், நீங்கள் பின்னுக்கு என்ன பண்ணீங்க, முன்னுக்கு என்ன பண்ணீங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் வி டோன்ட் கேர். ஸோ ஐ திங்க் வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் எனிபடிஸ் டைம், ஏன்னா எல்லாருமே அடுத்த பர்ஃபார்மன்ஸஸ்க்காக எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க, பிகாஸ் இதான் திஸ் இஸ் அ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எவ்ரிபடி, டோன்ட் ஸ்பாயில் எவ்ரிபடிஸ் டைம். ஸோ ஐ திங்க் அது பெட்டர், பிகாஸ் மைக்கு கொடுத்துங்கன்னு சொல்லி எதுவும் வேணும் பேசாதீங்க. If anything, go out of the stage and pesunga. Okay, thank you ma'am. Sonna vishayangal ellame nalla vishayangal, yetukiradhu yetukadhu namma manasa poruthudhu. Super Saif and Kajal oda performance thodarndhu adutha jodi yaar avanga enna performance panna poranga. One thing sorry madam, ivanga sonanga everything is wrong and everything is not wrong. Enaga sila sila moments podichirundathu, choreography was good, பேக் டான்சஸ் நல்லா பண்ணாங்க, இஃப் ஐ டோன்ட் ஓன்லி ஃபியூ திங்ஸ் ராங், பட் அவங்களே அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானே, ஐ டோன்ட் நோ ஒய் அவ்வளோ நெகட்டிவ் தாட்டே வருது, எவ்ரி திங் ஷுட் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுறோன்னு சொல்லுங்க, இட்ஸ் அன் என்கரேஜ்மெண்ட் ஃபார் யூ ஆல். ஏன் அது எனக்கு புரியல, லைக் முதல்ல லைக் அவங்க இவ்வளோ நெகட்டிவிட்டி வேண்டாம் செட்டில். Correct. People around me are negative. No, people are not negative, Kajal. Please, they are. You have no right to comment on anybody else. உங்கள சொல்லி. நீங்க உங்க உங்கள மேல உங்க இதில நீங்க பேசுங்க. Just because you ask me why I'm negative, I'm telling you
என்ன சுத்தி இருக்கவங்க அப்படி இருக்காங்க சுத்தி இருக்கறவங்க யாரும் நெகட்டிவ் இல்ல we could only take the vibe your vibe I am not negative I am a positive thinker for kind info No, I am a positive thinker. Kajal, you understand what we are trying to say. We don't want negativity in this set. Neenga negative nu sollala. Your thinking is negative. Don't think negative. It's my character. I know better, I think. I am a positive thinking person. Dot. Okay, then okay. That's good. Yeah. Good job. Sorry, ma'am. You said you don't want to waste it. I'm just walking out. What is it? Can you somebody teach some manners? Absolutely. It's very important in this set. If people don't know manners, let them not come inside the set. Said, yeah. Because ethana per in the opportunity ku wait pandranga. Just wasting a lot of time. Sorry judges, for any kind of inconvenience caused, we'd like to take the blame and release sorry. Adha enna solluva because even I should have last minute la adha pannirukonu solranga to set pannirundha adhe pannirukonu. பட் அதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எவ்வளோ வேல்யூ பண்றாங்க தெரியாது ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ரொம்ப வேல்யூ பண்றேன் சார் ஜோடி மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சிரிச்சா தான் நல்லா இருப்பீங்க அது மேடம் சூப்பர் இப்போ இப்போ என்னன்னாலும் பேசுமா ஓகே ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து நம்மளோட நிகழ்ச்சி ஜோடி நம்பர் 1 சீசன் 8 அதோட ரூல்ஸ் நம்மளோட ஜட்ஜஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஜோடி காஜல் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிறதுனால எங்களோட ரூல்ஸ் பிரகாரம் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டாங்க ஷீஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஷோ அண்ட் சைஃப் டோன்ட் வரி உங்களுக்கு வந்து நியூ பேர் கிடைக்கும் உங்களோட லெவல் பெஸ்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க உழைக்கிறது மட்டும் தான் நம்ம கடமையாக இருக்கணும் பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆல் த பெஸ்ட் சைஃப் ஸோ குட் லக் டு யூ அடுத்த வாரம் ஒரு ஃப்ரெஷ் பேரோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் தேங்க்யூ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த ஜோடியை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8 பவர்ட் பை கிஷ் கிங் கிங் ஆஃப் ஹேர் ஆயில் கோ பிரசன்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இந்த வாரம் மீதி உள்ள ஜோடிஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஸோ ஓவர் ஆல் பிக்சர் உங்களுக்கு ஒவ்வொரு ஜோடியோட குறை என்ன நிறை என்ன எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த வாரம் நீங்கள் பார்த்த பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு நிறைய சொல்ல போறாங்கன்னு தெரியுது ரொம்ப மேம் சொல்லுங்க மேம் இல்ல ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்டட் டு சே இஸ் லைக் சைஃப் ஓகே அவருக்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்கல ஸ்டேஜ்ல பிகாஸ் maybe his partner or whatever he did his best whatever right. he could do Saif I think don't worry in my future la neenga nalla pannunga so maybe don't keep all this in mind and start fresh matha jodis avangaloda performances pona vara neenga paathadukku indha vara neenga paathadukku enna na difference irundhathu definitely enna ஆகாசத்துக்கு பூமிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இருந்தது ஏன்னா இந்த வாட்டி லைக் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸோட வந்திருக்காங்க வெரி ஸ்டைலிஷ் கான்செப்ட்ஸோட இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஆடினதுல பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் ஓகே சங்கீதா நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க இன்னைக்கு ஆடின ஜோடிஸ்க்கு ஸோ நீங்கள் சொல்லணும் இனிமே அவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஓகே இனிமே அவங்க தான் பண்ணணும் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கணும் இது வந்து எனக்காகவோ இல்லை அதுவும் இல்லை அவங்களுக்காக அவங்க அந்த ஒரு இன்புட்டை எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது ஓகே சூப்பர் இந்த வாரம் 5 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் முதல் ஜோடி வந்து சைஃப் அண்ட் காஜல் ரஹ்மான் அண்ட் மேக்னா மனு அண்ட் மௌலிகா கார்த்திக் அண்ட் மீரா ரஹ்மான் அண்ட் சோஃபியா இந்த 5 ஜோடியில் பெஸ்ட் ஜோடி யார் No doubt it's Rehman and Sophia. Woo! Rehman and Sophia. Ek so cool mila. Jisse main tha bhoolta aaya. Wo wajood mein Rehman and Sophia. Congratulations or complete performance kudutinga. Adukana credits ungalku ipa kadachaachu. Estelle designer costume jewelry varangum rupees 5000 each gift voucher. Also Chennai mobile varagum rupees 5000 each gift voucher mohabbat karne chala hai tu ninga rendu pera sollunga po
பொதுவாக ஒரு ஜோடி வந்து இந்த சீசன் ஆரம்பத்தில் வந்து நிறையா கிரிட்டிசிசம் கமெண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு பிகினர் லெவலில் இருப்பாங்க, அப்புறம் படிப்படியாக முன்னேறுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்கும். பட் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே ஒன்றும் ஃப்ளாஸே கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, சூப்பர் ஜோடி அப்படின்னு ரெண்டு ஜட்ஜஸும் வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மரும் நீங்கள் தான். ஸோ ஹவு டு யூ ஃபீல், எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க? அது ஆக்சுவலி ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சது சந்தோஷம் தான். அதே மாதிரி டென்ஷன் இருக்குது, ஃப்ளாஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னால் கண்டுபிடிச்சது சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் எங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அந்த அது அவங்க அதுவும் சங்கீதம் அப்படி சொல்லும்போது அதுதான் இன்னும் டென்ஷன் ஆகுது. இனி அது அதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தான் டென்ஷன். இப்போது அது எல்லாமே சங்கீதா மேம் வந்து ஒரு லக்கி சாம் மாதிரி, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாடி தான் என் டான்ஸ் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் ஃபைவ்ல அஜேஷ்ட என் தம்பி கூட சேர்ந்து அன்றைக்கி வந்து இவங்க தான் எங்களுக்கு பெஸ்ட் கப்பல் பெஸ்ட் ஜோடி கொடுத்தேன். ரொம்ப மேம் கிட்டே இருந்து நிறைய வாட்டி வாங்கியிருக்கு, ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே சோஃபியா, நல்ல நடிகை தெரியும், பட் டான்ஸ்லாம் ஆடுறது வந்து ஜோடி நம்பர் ஒன்க்கு அப்புறம் தான். ஸோ வித் ஹிம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆகி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் பர்ஃபார்மென்ஸ் அழகாக கொடுத்து அங்கீகாரமும் வாங்கியிருக்கீங்க. வாட் யூ வாண்ட் டு சே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கொரியோகிராஃப் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அபு மாஸ்டர் ரொம்ப தேங்க்யூ, ஏன்னா நான் ஒரு பிகினர், எனக்கு இந்த அளவுக்கு நான் ஆடுறேன், ஜட்ஜ் வந்துட்டு எந்த ஃப்ளாஸ் சொல்லுன்னா அதுக்கு முக்கா காலம் வந்துட்டு அவர் தான். 70% மாஸ்டர்னா மிச்சம் இருக்கிறது வந்துட்டு பார்ட்னர் 75%, ஏன்னா அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணாரு, இவர் என் கூட கோஆர்டினேட் பண்ணாரு. ஸோ எனக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் அவ்வளோ நல்லா க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் ரொம்ப பிளஸ் எனக்கு இந்த மாதிரி ரெஹமான் மாதிரி ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு, நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா மேம், தேங்க்யூ ரொம்ப மேம். Thank you very much, all the best. Thank you. அதே மொமெண்ட்லயே போகும். ஜப் ஜப் தேரே பாஸ் மே ஆயா ek sukoon mila. கடந்த ரெண்டு வாரங்களா நம்மளோட 9 ஜோடிஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர் ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ் வந்து பை நவ் எல்லா ஜோடிஸையும் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வாரம் போன வாரம் நடந்தது நான் காம்படிட்டிவ் ரவுண்ட், பட் இனி வரும் வாரங்கள்ல இருந்து காம்படிட்டிவ் ரவுண்ட் வந்து துவங்க போகுது. ஸோ நம்மளோட ஜோடிஸ் எல்லாரும் இன்னும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் வித் லாட்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், லாட்ஸ் ஆஃப் கலர், ஒரு ஃப்ரெஷ்ஷான ரவுண்டோட அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Contestants, Jodis, please join us here. எங்களோட இந்த டேலண்டடான ஜோடிஸோட பிரில்லியன்ட் ஜட்ஜஸோட அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ரவுண்டில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். And until we meet you next week, it's bye from our brilliant judges, our dashing contestants, Mahesh and me in Aruna Ice Cream, Jodis Season 8 powered by Kesh King, King of Hair Oil. Co-presented by Dindukal Talapakatti Biryani.